வந்து பங்குனி உத்திரம், அதனால் நான் வந்து ஒரு 5 o'clock எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சிட்டு கடகடன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம், அப்போ தான் பூஜை போடுறப்ப நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாக எந்திரிச்சிட்டேன். சைட் பை சைடில் பிரணீதாவையும் ஸ்கூலுக்கு அனுப்புறனால அதுக்கு தேவையான திங்ஸும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்ன லஞ்ச் பண்ணலாம், கடவுளுக்கு என்ன சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாசல் எல்லாம் கூட்டிட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். கோலம் போட்டு முடித்தாச்சு. முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசலெல்லாம் விளக்கேற்றி வச்சாச்சு. ஏற்றிட்டு பூவெல்லாம் எங்கேயாவது இருக்கான் பார்த்து நம்ம கார்டன்லேயே படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வரப்பனியாக தான் பெஞ்சது. ரொம்ப ஜில் பனிலாம் சொல்ல முடியாது, ரொம்ப வரன்னு பனி அது ஒரு மாதிரி இருக்கும். பனி வெடுப்புலாம் நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்துடும். அதனால் இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் நல்லா தடவிக்கிட்டு நம்மளை வந்து சேஃப்டி பண்ணிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவ் வைபாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு விளக்கெலாம் ஏற்றணும் அப்படின்னா, அதாவது 6 o'clock 5 to 6 o'clock நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வாசலில் வந்து விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. பிரணீதா வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டா. காலையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல்லித்தருவேன். நைட்லாம் படித்தா சாரி ஈவினிங் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் படிச்சிருக்கிறது எல்லாத்தையுமே காலை ரீகால் பண்ண சொல்லுவேன். அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா அவதான் வீடு கூட்டுறதெல்லாம். நைட்டே வந்து பார்த்திங்கன்னா பாலில் உர ஊற்றி வச்சுட்டேன். தயிருக்காக தயிரும் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் பொரியல், சாரி வெண்டைக்காய் சாம்பார் அவரைக்காய் பொரியல் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நேற்றே காயில் வாங்கி வச்சாச்சு. காயெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லாமே செஞ்சிட்டேன். அதுக்குள்ளே பிரணீதா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தா. அதுக்குள்ளே அவளுக்கெல்லாம் வந்து எல்லாமே ரெடி பண்ணி பாப்பாவுக்கும் வந்து காலையிலக்கு சாம்பார் ஊட்டி விட்டேன். மதியம் வந்து ரசம் சாப்பாடும் அவரைக்காய் பொரியலுக்கும் அவளுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டேன். ஒரு 30 minutes வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிடுவேன். ஆனால் பிரணீதா வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தானா ரெடி ஆகிடும். இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணால் கண்டிப்பாக 1 hour ஆகிடும். ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சாச்சு. சாம்பாரும் வந்து கொதிச்சிட்டு இருந்தது ஃபைனல் ஸ்டேஜ். பிரணீதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஃப்ரைடே எப்பயுமே பிரணீதா வந்து வாசலில் வந்து மஞ்சள் வந்து பூசி அப்புறமா குங்குமம்லாம் வைப்பாள். அது ஒரு ஹேபிட்டாகவே அவளுக்கு மாறிடுச்சு. டெய்லியுமே கேட்பாள், அம்மா இன்றைக்கி மஞ்சள் தடவணுமா, அம்மா இன்றைக்கி மஞ்சள் தடவணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பாள். அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் செய்கிறா அப்படின்றத தாண்டி நம்ம வந்து ஏதாவது ஒரு ஒர்க் வந்து பண்ணிட்டா இது வந்து நமக்கு வந்து இந்த ஒர்க்கே பெரிய ஒரு பேர்டனாக இருக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் செஞ்சதுனால எனக்கு ஒரு அந்த வேலை மிச்சமான மாதிரி இருந்தது. அவளை வந்து சாப்பிட வச்சு குளிக்க வச்சு ரெடி பண்ணி நான் ஸ்கூலுக்கு வந்து பிரணீதா கிளம்பிட்டேன். ஃப்ரைடே ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரு, மித்த டேஸ்லாம் வந்து ஸ்கை ப்ளூ கலரு யூனிஃபார்மு. இன்றைக்கி வந்து அவங்க 9 தான் வேன் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே அப்படின்ட்டு நம்மளும் வேறு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்டு இருந்தேன். கரெக்டாக 8:35 வேன் வந்துடும். வேன் வந்தாச்சு. பிரணீதா வந்து வேன் ஏறிட்டாங்க. பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா. அடுத்து வந்து நான் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். நான் பூஜை பண்ணுறப்ப என்னால் சரியாக எடுக்க முடியல. நான் விரதம் இருந்து பூஜை பண்ணேன். அதனால் வந்து சரியாக என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப பயபக்தியோட சாமி கும்பிட்டனால வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா டியூஷனுக்கு வருது அந்த பாப்பா, குட்டி பாப்பா. ஸோ வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இருந்தா. நான் வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கல் வந்து சாமிக்கு வச்சேன். அப்புறம் சொம்பளை தண்ணி, அப்புறம் உருளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவை, அப்புறமா விளக்கு, சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், இந்த மாதிரி நம்மளை ஆஷ்யூஷுவல் என்ன பண்ணுவோமோ பூஜை அது எல்லாமே நான் வந்து செஞ்சேன். கோலெல்லாம் வந்து இன்னும் நிறையா போடணுன் இருந்தது, பட் டைம் எனக்கு வந்து சரியாக கிடைக்கல. அதனால் குட்டி குட்டியாக அப்படியே பீகாக் போட முடியாமல் அதோட இது மட்டும் போட்டு வச்சிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டது சக்கரை பொங்கலும் வந்து டேஸ்ட்டாக வந்திருந்தது. அந்த குட்டி பாப்பா கூட சொன்னேன், இவங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இதே மாதிரி கண்டிப்பாக முருகரை வந்து வழிபட்டிருப்பீங்க. ஒருவருக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கும். அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.